விளக்கில் இரண்டு முகம் ஏற்றுங்கள் இனி வீட்டில் சண்டையே இருக்காது வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் அனைத்துமே சரியாக நடக்க வேண்டும் என்றால் அது அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்களின் கையில்தான் உள்ளது காரணம் ஒரு வீட்டில் பெண்கள் பொறுப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் குறிப்பாக இன்றைய பதிவில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்க உள்ளோம் முதலாவதாக கடன் வாங்குவதைப் பற்றி பார்ப்போம் சமயங்களில் எதிர்பாராமல் வரும் ஒரு சில பிரச்சனைகளை சமாளிக்க நாம் கடன் வாங்க நேரிடும் உண்மையிலேயே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மறந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் கடன் வாங்கி விடாதீர்கள் காரணம் இப்படி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வாங்கும் கடனானது உங்களால் விரைவில் கட்டி முடிக்க முடியாது என்பதாலேயே இவ்வாறு கூறப்படுகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வாங்கிய கடனை தாராளமாக திரும்பச் செலுத்தலாம் அதே செவ்வாய்க்கிழமைகளில் வரும் செவ்வாய் ஓரையில் வாங்கிய கடனை நீங்கள் திரும்பச் செலுத்தினீர்கள் என்றால் உங்கள் கடனானது விரைவில் கட்டி முடிந்துவிடும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கிறதா அப்படி என்றால் பூஜை அறையில் நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது இரண்டு முகம் ஏற்றி வழிபடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தீர்வதோடு ஒற்றுமை மேலோங்கும் அதே ஐந்து முகம் ஏற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் மேலும் நம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம் வீட்டில் நாம் அன்றாடம் சாப்பிட பயன்படுத்தும் தட்டு மற்றும் டம்ளர் இவை எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி அது பழுதடைந்திருந்தாலோ அல்லது வளைந்து நெளிந்து இருந்தாலோ அவைகளை உடனே மாற்றிவிடுங்கள் பழுதான பாத்திரங்களில் உணவு உண்டால் தரித்திரம் உண்டாகும் என்பதால் இவைகளை தவிர்ப்பது நல்லது அடுத்து வீட்டில் தேனி கூடு கட்டக்கூடாது இதனால் தரித்திரம் உண்டாகும் மேலும் இதனால் நமக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு உள்ளது மேலும் இது நமக்கு ஒரு கெட்டது போவதற்கான சகுனம் என்று கூட கூறலாம் வீட்டில் பூஜையின் போது காமாட்சி விளக்கு ஏற்றுவது வழக்கம் அப்படி ஏற்றும் தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றுவது தவறு அதேபோல் ஆலயங்களில் தீபம் ஏற்றும் பொழுது ஆலய தீபத்தில் இருந்துதான் நாம் தீபம் ஏற்ற வேண்டுமே தவிர மற்றவர்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து தீபம் ஏற்றக்கூடாது இன்றைய பதிவு குடும்பத் தலைவிகளுக்கு பயனான ஒரு பதிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வதுண்டு வேண்டுதல் நிறைவேறுவதற்கான பரிகாரம் மற்றும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்கு இன்றைய காணொலியில் அனுமன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து போறோம் அதிலும் குறிப்பா எந்த நோக்கத்திற்காக என்ன பரிகாரத்தை செய்யணும்னு மிக தெளிவா இந்த காணொலியில் உங்களோட